ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, 1 கொரிந்தியர் 1:27 வசனத்தை நம்ம சற்று தியானிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தேர்ந்தெடுத்தார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனர்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏன் தேவன் தேர்ந்தெடுக்கிறார்னா, ஞானிகளையே தேர்ந்தெடுத்திருக்கலாமே, ஒரு சிந்தனை வரலாம். ஏன் வந்து தேவன் வந்து ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக பைத்தியமானவைகளை, உலகத்தில் பைத்தியமானதா, அதாவது ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றதா கருதப்பட்டதை தேவன் எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சிந்தனை வருது. புரியுதுங்களா? ஏன்னா ஞானிகளை கத்தர் தேர்ந்தெடுத்தார்னா ஞானி என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவானா, நான் தான் கத்தரை தேர்ந்தெடுத்தாங்குவான், நான் தான் ரிச்சகரை கண்டுபிடிச்சாங்குவான், அவர் என்னை தேர்ந்தெடுக்கல, நான் கண்டுபிடிச்சேயா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் பாருங்கள், கத்தர் ஞானிகளை எல்லாம் வெட்கப்படுத்தும்படி, பெரிய மேதைகள் எல்லாம் வெட்கப்படுத்தும்படி, உலகத்தில் பைத்தியமானவைகள், இந்த உலகத்தில் ஒன்றுக்கும் உதவாதுன்னு உலகம் யாரை சொன்னிச்சோ, யார் அற்புதமாக கருதிச்சோ, அவங்கள கத்தப்படுத்த பாருங்க. இந்த உலகத்தில் பலவான்களை வெட்கப்படுத்த, பலவான்கள் பணத்தில் இருக்கட்டும், வேற படிப்பில் இருக்கட்டும், வேற ஸ்ட்ரென்த்தில் இருக்கட்டும், என் இப்படியாப்பட்ட பலவான்களை எல்லாம் வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனர்களை, புரியுதுங்களா, எளியவர்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கார், எளியவர்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கார். எவ்வளோ பெரிய நல்ல தேவன் பாருங்க. பாருங்கள், நம்மளை தேர்ந்தெடுத்து பைத்தியமாக வச்சுக்கிறது இல்லை, அந்த கான்செப்ட் நம்ம தெளிவாக இருக்கும். ஞானிகளை வெட்கப்படுத்தணும்னா நம்ம எல்லாம் ஞானிகளாக மாறணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தணும்னா வைத்தியமானதை கத்தர் தேர்ந்தெடுத்து எதுக்குன்னா, புரியுதுங்களா, இவங்களை தெய்வீக ஞானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்து, அந்த தெய்வீக ஞானத்தினால ஞானிகளுக்கு முன்பு போய் கொண்டு போய் நம்ம கத்தர் நம்மளை நிற்க வைப்பார். அங்கே நிற்கும் பொழுது அவர்களை நம்ம தோற்கடிப்போம். அவன் யோசிச்சு பார்ப்பான், நான் இவ்வளோ பெரிய ஆள், எங்கெங்கேயோ படித்தேன், எங்கெங்கேயோ வந்தேன், இவன் என்னப்பா நேத்தி வந்தவன், எப்படிப்பா அப்படியானா அப்படியானானா, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மோடு கத்தர் இருக்கிறாருன்னு அப்போ தான் தெரிய வரும். புரிதல் நண்பர்களே, அப்போ தான் தெரிய வரும். எப்படி அப்போ நம்ம யோசிப்பான், அந்த அளவுக்கு ஒரு மிரட்சியை கத்தர் உண்டு பண்ணுவார் நண்பர்களே. புரிதுங்களா? பலவான்களையும் அப்படி தான், பலவான்களை வெட்கப்படுத்த தேவன் பலவீனமானவர்கள், பலவீனம் எது பலவீனமானது, ஒன்றுத்துக்கும் உதவாது, அதை கத்தரை கொண்டு வந்து நிற்க வச்சு கோழியாத்த வீழ்த்து வைப்பார். எல்லாரும் இராணுவ படையை பார்த்து மிரட்சி பட்டு போகும், எப்படி இது நடந்தது, கோழியாத்த வீழ்த்து எங்கேருந்து வந்தான் தாவீது, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை கொண்டு வந்து நிறுத்தி கோழியாத்த கத்தரை அடிக்கிறார் பாருங்க. தான் தேவன் இன்னைக்கு பாருங்க, சாதாரண பிரசங்கத்தின் மூலம், அதாவது இது உலகத்தின் பார்வைக்கு இது ஒரு பைத்தியமான பிரசங்கம் மூலம் தெரியும், அதன் மூலம் கத்த திரள் கூட்டத்தை ரசிச்சுட்டு பாருங்க. எவ்வளோ தேவனை பற்றி யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய உறவை, தெய்வீக ஞானம், அதான் தெய்வீக ஞானம். நன்றி நண்பர்களே, யோசிங்க.